வெல்கம் டு எஸ்எம்எஸ் வி தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, குவைத் நாட்டில், இது வந்து குவைத் நாடுன்னு இல்லை, அரபு நாடுகளில் அத்தனை இடங்களில் இந்த வந்து குப்புஸ் அப்படின்ற ஒரு உணவு ஒன்று இருக்குது. நம்ம ஏரியாவில் இருக்குது இல்லையா, புரோட்டா சப்பாத்தி இந்த மாதிரி இங்கே வந்து குப்புசு அப்படின்றாங்க. அது பேர் தோசை மாதிரி நல்லா அகலமாக இருக்கும், அது வாங்கிட்டு போய் சாப்பிட்றதுக்கு தான் வந்திருக்கேன். எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். உள்ளே இருக்கார், அவர் கூப்பிட்றார். சூப்பராக இருக்கு அந்த சப்பாத்தி குப்புசு. உள்ளே வந்து ஒரு அடுப்பு மாதிரி இருக்குது, அந்த அடுப்பு உள்ள அப்படியே செவுத்தில் ஒட்டி விட்டுறாங்க, எரியுது செவுத்துலேயே, அப்படியே நல்லா சூடாகிடுது. அந்த மாதிரி தான் அது கோதுமை மாவில் உற்பத்தி பண்ணுறாங்க. கோதுமை மாவாக அது கூட என்ன கலக்கிறாங்கன்னு தெரியல, சூப்பராக இருக்கும். இப்போ வந்துட்டார் ஒரு இடத்துல குப்புஸ், எவ்வளோ சூப்பராக இது பாருங்க. பார்க்குறதுக்கு தான் இந்த கருப்பு கருப்பாக இருக்கும், அதெல்லாம் சூப்பராக இருக்கும். சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். நல்லா நம்ம ஊரில் அது புரோட்டா மாதிரி பிக்கிறதுலாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், அருமையாக இருக்கும். இதுதான் வந்து காலை உணவு. ஒட்டுமொத்த அரபு நாடுகளில் வேலை பார்க்குற அத்தனை பேர் தான். வாங்க போகலாம் காருக்கு. நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். வாங்கிட்டு வந்தாச்சு காருக்கு. இதுதான் வந்து குப்புசு, நல்லா சூப்பராக இருக்கும். பார்த்தோம்னா ஒரு இந்த ஸ்மெல் இருக்குது பார்த்தீங்களா, அதே சூப்பராக இருக்கும். அந்த ஸ்மெல்லு சுவாசிக்கும் போதே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டாக இருந்தாலும் இல்லாட்டாலும் இதுதான் சாப்பிட்டாகணும். இதுதான் வந்து காலை உணவு, கட்டாயமாக நீ பிடிச்சாலும் பிடிக்காட்டாலும் இதுதான் சாப்பிட்டாகணுன்ற நிலைமை தான் இங்கே இருக்கு. ரெண்டாவது நல்லா தான் இருக்கும், சூப்பராக பாருங்கள். பிச்சோம்னா அப்படியே சாப்பிட்டா வரும், அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். நம்ம பண்ணு தொட்டு சாப்பிட்ற மாதிரி, டீச்சில் தொட்டு சாப்பிட்ற பண்ணு இருக்குதுல்ல, அந்த மாதிரி தான். அது ஒரு டிஃப்ரெண்ட்ஸான உணவு. இங்கே தமிழ்நாட்டில் நம்ம ஏரியாவில் அந்த மாதிரி பார்த்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி சூப்பராக இருக்குது. சப்பாத்தியும் இல்லை, புரோட்டாவும் இல்லை, இது ஒரு வித்தியாசமாக இருக்குது. இந்த ஸ்மெல்லு ஒரு சூப்பரான ஒரு நறுமணமான வாசனை வருது. இது வந்து ஒரு குப்புசு வந்து 20 பீல்ஸ், 20 காசு, ஒரு குப்புசு 20 காசு, 3 குப்புசு வந்து 60 காசு பாருங்க. இது வந்து 50 காசு, இது அந்தாண்ட ஒரு 10 காசு, 60 காசு, 60 காசு கொடுத்து இந்த குப்புசு வாங்கினேன். ஒரு தினாருக்கு இது மாதிரி 50 குப்புசு வாங்கலாம், அந்த அளவுக்கு விலைவாசி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இங்கே. சூப்பர், குப்புசு சாப்பிட்டுக்கிறேன். இப்போ வாங்கி வந்தல்ல, அதுதான் சாப்பிட்டுக்கிறேன். அருமையா இருக்கு. இதுதான் காலை சாப்பாடு, ஒரு கப்பு காஃபி,
ஒரு குப்புசு, அதில் வந்து ஒரு இது மாதிரி தேன் மாதிரி ஒரு க்ரீம் இருக்குது, அது தொட்டு சாப்பிட்லாம் அல்லது எதை வேணாலும் தொட்டு சாப்பிட்லாம், கிடைக்கிறத போட தொட்டு சாப்பிட வேண்டியதான். சூப்பராக இருக்கும் பிக்கிறதுக்கு. அப்படியே ஒரு விரலாலே ரெண்டு விரலாலே பிச்சு எடுத்துடலாம், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வாசனை அந்த மாதிரி சூப்பராக கும்முன ஒரு ஒரு விதமான வாசனை வரும் அந்த குப்புசு. இது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும், எல்லாருமே சாப்பிட்ருப்பாங்க காலை உணவு, இதை போய் தெரியாத ஆளுங்களும் இருக்காது. அதேமாரி ஊரில் இருக்கிறவங்க, நீங்களும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு கால் பண்ணால் காலையில் என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டால் குப்புசு சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குப்புசுன்றது இது தான். இதில் வந்து கவர் குப்புசும் இருக்குது, கவரில் ஜெமியால் விற்பாங்க சூப்பர் மார்க்கெட்டில், அந்த குப்புசு ஒயிட் கலரில் இருக்கும், அதுவும் ஒரு சூப்பராக தான் இருக்கும், கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இதுதான் எங்கள் ரூம், நாங்கள் தங்கியிருக்கிற ரூம்பு. வேறுங்க கபோர்டு இது சின்ன ரூம்பு தான், நாங்கள் ஒரு ரெண்டு பேர் தங்கியிருக்கோம். இந்த பக்கம் பெட்டு என்னது, இது ஏசியெலாம் இருக்குது, எல்லா ரூம்லேயும் ஏசி இருக்கும். மேக்சிமம் ஃபாரினில் ஏசி இல்லைன்னா வாழ முடியாது, அந்தளவுக்கு ஹீட்டு, பயங்கரமான சூடு. இது அவரோட பெட்டு, அவர் வெளியில் போயிருக்காப்புல. சிம்பிளாக சின்ன ரூம்பு தான், பரவாயில்ல அப்படியே போகுது. எப்படி இருக்குது நம்ம ரூம்பு, கீழே பாருங்கள் ஒரு தண்ணி பாட்டில் இருக்குது, அது கொஞ்சம் இருட்டில் தெரியல, இருங்க லைட் போடுறேன். தண்ணியெலாம் வந்து உப்பு தண்ணி, அதை வந்து தான் சுத்திகரித்து அப்படியே போ குடிக்கிறாங்க. தண்ணி வாங்கி குடித்தா தான் பெஸ்ட்டு, பாட்டிலில் வாங்கி குடித்தோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இங்கே வந்து தண்ணி உப்பு தண்ணி, அது வந்து அவ்வளோவா சரி வரல. இந்த மாதிரி இதுதான் வெளிநாட்டு வாழ்க்கை, அப்படியே ஓடுது. பாருங்க கீழே பாட்டில் அடிக்க வச்சு தண்ணி பாட்டில். சூப்பரா இருக்கு, வெளிநாட்டில் இதுதான் சாப்பாடு. ஒண்ணு போதும் ஒரு ஆளுக்கு, ஒண்ணு போதும் அந்த அளவுக்கு. நம்ம ஊர்ல சப்பாத்தி மாதிரி இருக்கு, தோசை சப்பாத்தி மாதிரி மாவுல. உங்களுக்கு பிடிக்குமா கமெண்ட் பண்ணுங்க. ஒரு லைக் போடுங்க.
ஓகே பாய், நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். வாழ்க தமிழ், வளர்க தமிழர்கள். குவைத்தில் இருந்து உங்கள் துறை.